ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நண்பன் ராஜா ஹரிவெங்கட். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பாப்லோ எஸ்கோபார் கொலம்பியா நாட்டை சேர்ந்த ஒரு ட்ரக் டீலர். இவர் ட்ரக் லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா த கிங் ஆஃப் கொக்கெயின். இந்த கொக்கெயின்றதும் ஒரு வகையான ட்ரக் தான். ஸோ இதோட கிங் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இவர் வந்து அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு மில்லியனர், ஒரு பில்லியனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை வந்து இவர் கொண்டு போட்டிருக்காரு. இப்போ சின்ன ஆட்கள் கிடையாது, பெரிய ஆட்களே வந்து கொலை பண்ணி போட்டிருக்காரு. நிறைய ஜட்ஜஸ், நிறைய பிஸ்னஸ்மேன், நிறைய பொலிட்டிஷியன்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து இவர் சாவடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் இவருக்கு சொந்தமாக ஏரோப்ளேன் இருக்குது, ஒரு ஜூ இருக்குது, இவருக்குன்னு சொந்தமாக வந்து சோல்ஜர்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாராம். ஸோ பாப்லோ எஸ்கோபார் பற்றினா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் ராஜா ஹரிவெங்கட்ட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Relax and take notes while I take totes of the marijuana smoke. Oh, you wanna choke? Gun smoke, gun smoke. Biggie smokes for mayor, the rock slayer, the hooker. கொலம்பியாவில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் இவர் பிறந்திருக்காரு. இவர் ஸ்கூலு பார்த்தீங்கன்னா முழுசாக முடிக்கல, இவர் பாதியிலே வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டுருக்காரு. இவர் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கொலம்பியா நாட்டோடைய பிரசிடெண்ட்டாக நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஆவேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இவர் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆனதுக்கப்புறமா இவர் சின்ன சின்ன ஸ்ட்ரீட் கிரிமினல்ஸில் ஈடுபட்டிருக்காரு. இவர் என்ன மாதிரி கிரிமினல்ஸ்லாம் ஈடுபட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த டாம் ஸ்டோன், இந்த சுடுகாட்டெலாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கல்லறை எழுப்பிடு பார்த்தீங்களா, அந்த கல்லறையை உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அது மேலே இருக்க பேரெல்லாம் அழிச்சுட்டு புது கலரையாக மாற்றி இவர் திருட்டுத்தனமாக விற்றுருக்காரு. இதுதான் இவர் பண்ண முதல் தப்பு. அதுக்கப்புறமா இவர் என்ன மாதிரி திருட்டு வேலை பண்ணாங்கன்னா, கார் ஏதாவது பார்க் பண்ணிட்டுனா இவர் அப்படியே தள்ளிட்டே போயிடுவார், இல்லைன்னா வேறு ஏதாவது சாவி போட்டு ஓப்பன் பண்ணி இந்த காரை கொண்டு போய் விற்றுட்டு வந்துடுவார். இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணிட்டு இருந்தார். 1970 அப்புறமா தான் இவருக்கு இந்த ட்ரக்கை பற்றி தெரிய வருது. அப்புறமா தான் இந்த ட்ரக் பிஸ்னஸ்க்குள்ளே இவர் வராரு. அதுக்கப்புறமா தான் இவருக்கு பவர் வருது, அதிகமாக பணம் சம்பாதிக்கிறார். இவர் இந்த கொக்கைன் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, பொலிவியா அப்புறமா பெரு இந்த ரெண்டு நாட்டு வந்து கொக்கோ பேஸ்ட்டை வந்து வாங்குறாரு. இந்த கொக்கைனுக்கு தனியாக வந்து கொக்கோ பேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, இதை வந்து வர வச்சு இதை வந்து ரீஃபைன் பண்ணி பதப்படுத்தி இதிலேருந்து கொக்கைனை வந்து இவர் பிரித்து எடுத்து அதை வந்து இவர் வெளிநாட்டுக்கு ஸ்மக்லிங் பண்ணுறாரு. முக்கியமாக எந்த நாட்டுக்கு அனுப்புற பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். 1975 ஃபேபியோ ரெஸ்டப்போ அப்படின்னு ஒரு ட்ரக் டீலர் இருந்திருக்காரு. இந்த பாப்லோ எஸ்கோபாருக்கு முன்னாடி மிகப்பெரிய ட்ரக் டீலர் இவர் தான். ஸோ பாப்லோ என்ன பண்ணுறாருனா, அந்த ஃபேபியோவை போட்டு தள்ளிட்டு அவர் இடத்துக்கு பாப்லோ எஸ்கோபார் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா அவருடைய ஆர்கனைசேஷன் எல்லாமே இவர் கைக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு அதிகமாக கொக்கைனை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தது இந்த ஃபேபியோ தான். அதுக்கப்புறமா பாப்லோ வந்து அது எல்லாத்தையும் இவர் கையில் எடுத்துக்கிட்டு இவர் வந்து யூஎஸ்க்கு அதிகமாக கொக்கைனை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். கொஞ்சம் வருஷம் கழித்து பாப்லோ எஸ்கோபார் மிகப்பெரிய ஒரு ஆளாக வராரு. இவருக்கு நிறைய பவர் வருது, நல்லா பணம் சம்பாதிக்கிறாரு. பாப்லோவுடைய எதிரி ஒருத்தர் ரொம்ப நாளாக பாப்லோவுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ பாப்லோ இவர் எப்படியோ போட்டு தள்ளிடலாம், பாம் வச்சு கொண்டுடலாம்னு சொல்லிட்டு அவர் போகலான்னு இருந்த அந்த ஃப்ளைட்டில் வந்து இவர் பாம் வைக்கிறாரு. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பாம் பிளாஸ்ட் ஆகுது. அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண 110 பேரும் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது அந்த ஆள் வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து ட்ராவலே பண்ணல. ஸோ பேப்பில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொடுமையான ஆள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆளை கொலை பண்ணுறதுக்காக அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற மொத்த பேரும் செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த பாப்லோ எஸ்கோபார். கொஞ்சம் வருஷம் கழித்து பாப்லோ எஸ்கோபாருக்கு அதிகமான பவர் வந்ததுக்கப்புறமா அவர் கண்மூடித்தனமாக அவர் யார் எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கொலை பண்ண ஆரம்பித்தார். பொலிட்டிஷியன்ஸ், ஜட்ஜஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கொலை பண்ண ஆரம்பித்தார். அவங்களை எதிர்த்து நிற்கிறவங்கள பார்த்து அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவார், பிளாட்டோ ஓ ப்ளோமோ. அப்படின்னா இங்கிலீஷில் அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணால் சில்வர் ஆர் லீட். அவர் என்ன சொல்லுவார்னா, ஒன்று என்கிட்ட காசு வாங்கிட்டு நீ போயிடு, இல்லைன்னா என் துப்பாக்கியால் நீ செத்து போயிடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த பிளாட்டோ ஓ ப்ளோமோ இது பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். அந்த கல்யாணத்தில் வந்து பிளாட்டோ ஓ ப்ளோமோ அப்படின்னு ஒரு மியூசிக் வரும் பார்த்தீங்களா, அது வந்து இந்த பாப்லோ எஸ்கோபாரோட அவரோட அடிக்கடி யூஸ் பண்ணுற அந்த வேர்டு தான் வந்து அந்த படத்தில் வந்து மியூசிக்காக வச்சுருப்பாங்க. இவர் எவ்வளவு மோசமான ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அவர் பிடிக்கலன்னா அவர் மட்டும் விட்டு வைக்க மாட்டார், அவரோட ஃபேமிலியை வந்து இவர் கொண்டு போட்டுருவார். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவும் ரூத்லெஸ்ஸான, கொஞ்சம் கூட கருணை இல்லாத ஒரு ட்ரக் டீலர் தான் பாப்லோ எஸ்கோபார். 1980 மிட்டில் பாப்லோ வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பணக்காரராக மாறுறாரு. ஃபோர்ப்ஸ் அப்படின்ற ஒரு மேகசீனில் வந்து வேர்ல்டு ரிச்சஸ்ட் பீப்பிளில் வந்து பாப்லோ வந்து 7வது ரிச்சஸ்ட் பர்சனாக வராரு. அந்த டைமில் இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 28 பில்லியன் US டாலர். அது அப்படியே இந்திய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2400
கோடிகள் சொத்து இவர் வச்சுட்டு இருந்தார். இது எவ்வளோ பேர் பவர்ஃபுல் பர்சனாக மாறினார் பார்த்தீங்கன்னா, இவர் ஒருத்தர் பிடிக்கல ஒருத்தர் கால் பண்ணோம்னா அந்த ஸ்பாட்டுக்கு தான் அவர் போகணும்னு அவசியம் கிடையாது. அவர் எங்கே இருந்தாலும் அவர் ஒரு கால் பண்ணி சொன்னாலும் சரி அவருடைய அடியாட்கள் போயிட்டு அவருக்கு வேண்டாதவங்களை கொலை பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ எங்கே இருந்தாலும் அவர் வேலையை வந்து பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பர்சனாக வந்து அவர் மாறியிருந்தார். ஸோ பேப்ளோ வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இவ்வளோ கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் இவர் வந்து அந்த வாழ்கிற அந்த ஊரில் வந்து சேஃபாக இருக்கணும் பார்த்தீங்களா. அதுக்காக இவர் வந்து ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணார். இத்தனை கோடியை வந்து வச்சுருந்தாலும் இவர் வந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஏழை மக்களுக்கு கொடுத்தார். அவங்களுக்கு ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, சர்ச்சு, அப்புறமா ஃபுட்பால் கிரவுண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவர் வந்து கொடுத்துருந்தாரு. நிறைய ஏழைகளுக்கும் காசு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி கொடுத்த உடனே அந்த நாட்டில் வாழ்கிற நிறைய ஏழைகள் வந்து இவர் வந்து ரொம்ப பெரிய, இவர் வந்து நல்லா சம்பாரித்து நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றது இவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்தாங்க. ஸோ இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் வந்து நிறைய பேர் இருந்திருந்தாங்க. 1976 முதல் தடவையாக இவரை வந்து கொலம்பியன் கவர்மெண்ட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இவர் வந்து ஸ்மக்லிங் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து இவர் மாட்டிக்கிறாரு. மாட்டிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்னா, யாரெல்லாம் என்னை அரெஸ்ட் பண்ண வராங்களோ அவங்க எல்லோரும் போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொன்ன உடனே எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் பயந்து எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் மேலே எப்போல்லாம் சட்டம் பாயுதோ, எப்போல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம், ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லும்போதோ இவர் அந்த பிளாட்டோ ஓப்ளோமோ அந்த ஃபார்மில் தான் இவர் யூஸ் பண்ணுறாரு. ஒன்று, என்கிட்ட வரீங்கன்னா என்கிட்ட காசு வாங்கிட்டு போயிடுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் கொடுக்குறேன் போயிடுங்க, அப்படி இல்லைன்னா நான் உங்களை சுட்டு கொண்டுடுவேன் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இவர் எல்லா சட்டத்தையும் எல்லா பிரச்சனையும் இவர் வந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. 1991 அமெரிக்கா வந்து கொலம்பியா கவர்மெண்ட்டில் அதிகமான ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்கோபார் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஸ்மக்லிங் கூட்ஸ் வந்து யூஎஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ யூஎஸ் வந்து அந்த கூட்ஸ்லாம் வாங்கிட்டு அதிகமான பணங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து வெளியே போயிட்டு இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்கு போனால் பரவாயில்ல, இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கு நாங்கள் நாட்டிலேருந்து பணம் வந்து வெளிநாட்டுக்கு போகுதுங்கும்போது, ஸோ அமெரிக்காவில் வந்து காசு வந்து கம்மியாகிட்டே வருது சொல்லிட்டு இது எப்படியாவது ஸ்டாப் பண்ணியாகணும் சொல்லிட்டு கொலம்பியா கவர்மெண்ட் மேலே அதிகமான ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அந்த பேப்லஸ்க்கு அப்புறம் எப்படியாவது போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் வந்து இந்த கொலம்பியா கவர்மெண்ட் வந்து பேப்லோ கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணலான் இருக்கோம், யூஎஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவும் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சொன்னதுக்கு இவர் வந்து நிறைய லாயர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. பேப்லோ நிறைய லாயர்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த லாயர்ஸ் வந்து கொலம்பியா கவர்மெண்ட்டு பேர் பேசுகிறாங்க, சரி நாங்கள் வந்து சரண்டர் ஆகிறோம். பேப்லோ வந்து சரண்டர் ஆகணும்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன் தான் நீங்கள் ஒத்துக்கிட்டால் பேப்லோ வந்து கொலம்பியா கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கவர்மெண்ட்டோட ஜெயிலில் இருக்க மாட்டார். இவரும் தனியாக ஒரு ஜெயிலை உருவாக்குவார். அந்த ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவருக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்கணும். 5 வருஷம்தான் அந்த ஜெயிலுக்குள்ளே இவர் இருப்பார். அந்த ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன, ஜக்கூசி, அப்புறமா ஸ்பா, பார், ஃபுட்பால் கிரவுண்டு, டெலஃபோன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்குன்னு தனியாக கார்ட்ஸ் வந்து உள்ளே இருப்பாங்க, மற்ற கைதிகள் உள்ளே இருக்கக்கூடாது. ஸோ இது பார்த்திங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும், பேப்லோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சொர்க்க பூமி, குட்டி சொர்க்க பூமியை இவர் உருவாக்கிடுவாராம். அது வந்து ஜெயிலாம், அந்த ஜெயிலுக்குள்ளே தான் இவர் இருப்பாராம், வெளியில் எங்கேயும் போக மாட்டானா. இவர் ஃபோன் பண்ணி இவர் வெளியில் இருக்கிறவங்க தான் வந்து நிறைய கமெண்ட்லாம் கொடுப்பாராம். சரி கொலம்பியா கவர்மெண்ட்டும் சரி போனால் போடப்பா ஏதோ ஒன்று பண்ணு, நான் நீ வந்து வெளியில் வரக்கூடாது, நீ நான் அமெரிக்க கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீ ஜெயிலில் தான் இருக்கிற அப்படின்னு அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் எல்லாமே ரெடி பண்ணிடுறாரு. இவரும் அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் இவர் வந்து பழையபடி தான் நடந்துக்கிறாரு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ஒரு வருஷம் பொறுத்துருந்து பார்த்துருக்காங்க. 1992 இவர் என்ன பண்ணியிருக்காருனா, இவர் வெளியிலேருந்து ஆட்களை கடத்திட்டு வந்து அவங்க எதிரெல்லாம் கூட்டின்னு வந்து ஜெயிலுக்குள்ளே வச்சு ஜெயிலில் வந்து போட்டு தள்ளியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே அந்த கொலம்பியா கவர்மெண்ட்டு ரொம்பவும் டென்ஷன் ஆகிறாங்க. நீ இருக்கதே ஜெயிலு, இதில் வந்து நீ வெளியாட்களை உள்ளே வர வச்சு உங்கள் எதிரிலாம் அதுக்குள்ளே போட்டு தள்ளுறியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னும் உனக்கு இது செட் ஆகாது, நீ வந்து போனால் போட்டன்னு விட்டால் நீ ரொம்ப பண்ணுற, உன்னை தூக்கி வந்து எங்கள் நார்மல் ஜெயிலில் போடுறோம்னு சொல்லிட்டு போலீஸும் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. இது தெரிஞ்ச பேப்பில் வந்து ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ யூஎஸ் கவர்மெண்ட்டும் உள்ளே வந்துட்டு யூஎஸ் கவர்மெண்ட்டும் கொலம்பியா கவர்மெண்ட்டும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பேப்லோவை தேட ஆரம்பித்தாங்க. கொலம்பியா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, யூஎஸ்உடைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஜிபிஎஸ் மூலயமா இவர் எங்கே இருக்கிறாரு, எங்கே ஒழிஞ்சிட்ருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு இவரை போய் அரெஸ்ட் பண்ணும்போது இவர் வந்து திருப்பி சுடுறாரு. ஸோ கொலம்பியா கவர்மெண்ட்டும் பதிலுக்கு சுடுறாங்க. இதில் வந்து அவர் மேலே குண்டு காயங்கள் படுது, இவரும் வந்து இறந்து போகிறாரு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ பாப்லோ எஸ்கோபார் இறந்ததுக்கப்புறமா அவர் பண்ணிகிட்டு இருந்த அந்த குக்கெயின் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து
கீழே சரிய ஆரம்பிச்சிச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணார்னு சொன்ன பார்த்தீங்களா, ஏழை மக்களுக்கெல்லாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இவருடைய டெத்தை வந்து மொத்தம் 25,000 பேர் வந்து இவரை ஃபியூனரில் வந்து அட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை பேஸ் பண்ணி சில மூவிஸும் வந்திருக்கு. இப்போவும் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நார்க்கோஸ் அப்படின்ற ஒரு சீரீஸும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நார்க்கோஸ் சீரீஸ் வந்து பாப்லோ எஸ்கோபார் பேஸ் பண்ண ஒரு சீரீஸ் தான். இது இல்லாமல் விக்ரம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேரக்டருக்கு பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாப்லோ எஸ்கோபாரை வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ண ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஜாலியான ஒரு பர்சன், எப்பவுமே ஃபார்மல்ஸாக ஷர்ட் இன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ரக் டீலர். இவர் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பர்சன்னா பாப்லோ ஃபைனலாக வர்றாரு பார்த்தீங்களா, சூர்யா அந்த ரோலெக்ஸ் கேரக்டர் விட பல மடங்கு பவர்ஃபுல்லான பர்சன் இந்த பாப்லோ எஸ்கோபார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களுக்காக ஒரு போனஸ் பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன், ஒன்று கிடையாது 7 போனஸ் பாயிண்ட்ஸ் எஸ்கோபாரை பற்றி நான் ஃபாஸ்ட்டாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாப்லோ எஸ்கோபார் போலீஸ் கிட்ட தப்பிச்சு வேற ஒரு வீட்டில் போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு. அப்போது அவர் கூட அவர் பொண்ணும் இருந்திருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு ரொம்ப குளிர் எடுத்துருக்கு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர்கிட்ட இருந்த 2 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கொண்டு போயிட்டு நெருப்பில் போட்டிருக்காரு. நெருப்பில் போட்டுட்டு அப்புறமா தான் இவங்க பொண்ணு வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க. ஸோ அந்த 2 மில்லியன் அமெரிக்கன் டாலர் இப்போது இந்திய மதிப்புப்படி 16 கோடி. செகண்ட் பாயிண்ட், பாப்லோ எஸ்கோபார் அவர்கிட்ட காசு நிறைய இருந்திருக்கு. அந்த காசை வந்து இவர் எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொந்தமாக ஒரு ஃப்ளைட் ஒன்று வாங்கி அந்த காசை அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே வச்சுட்டு இவர் வேறு நாட்டுக்கு போயிருக்காரு. தேர்ட் பாயிண்ட், கொக்கைனை மற்ற நாட்டுக்கு எப்படி ஸ்மக்லிங் பண்ணியிருக்காருன்னா, இந்த நாட்டிலேருந்து அடுத்த நாட்டுக்கு போகக்கூடிய அந்த ஃப்ளைட்டோடைய டயரில் இந்த கொக்கைனை வந்து வச்சு அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்டை ஓடுற அந்த ஃப்ளைட் கிட்டே போயிட்டு இவர் நிறைய காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த டயரில் வந்து கொக்கைனை வச்சு இவர் அமைச்சிருக்காரு. ஃபோர்த் பாயிண்ட், பாப்லோ எஸ்கோபார் கிட்ட அதிகமான பணம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த பணத்தை எண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுருந்தார். இவர்கிட்ட எவ்வளோ பணம் இருந்திருக்குன்னா, இந்த ரப்பர் பேண்டுக்கு மட்டும் இவர் மாதம் 2,500 அமெரிக்கன் டாலர் செலவு பண்ணியிருக்காரு. இந்திய மதிப்பை படி 2,03,000 ரூபாய்க்கு மதிப்பான ரப்பர் பேண்டை வாங்கி இவர் ரூபா நோட்டு போட்டு கட்டி கட்டி வச்சுருக்காரு. இவர்கிட்ட அவ்வளோ பணம் இருந்திருக்கு. ஃபிஃப்த் பாயிண்ட், இந்த பாயிண்ட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இவர் ஷிப்பு ஃப்ளைட்டில் மட்டும் இவர் வந்து ஸ்மக்லிங் பண்ணலை, இவர் 2 சப்மரைன் வாங்கி அதில் வந்து கொக்கைன் வந்து ஸ்மக்லிங் பண்ணியிருக்காரு யூஎஸ்க்கு அப்படின்ற ஒரு வதந்தியும் இருக்குது. சிக்ஸ்த் பாயிண்ட், இவர் சம்பாதிச்சு வச்சா இந்த எல்லா பணத்தையும் பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ ஒரு இடத்துல தான் ஒடுக்கி தான் வைப்பாராம். ஒன்று வீட்டை வந்து உடச்சி அந்த செவத்துக்குள்ளே வச்சுட்டு திருப்பி செவர் கட்டிட்டு வரான், இல்லைன்னா பலனை நோட்டி உள்ளே வைப்பாராம், இல்லை ஏதாவது ஒரு கிரவுண்டில் வந்து நோண்டி பலனை வச்சுட்டு வரான். இந்த மாதிரி நிறைய பணத்தை வச்சுருவாரான். இது வந்து இயற்கை சீற்றத்தினாலே இந்த பணம்லாம் வந்து அழிஞ்சு போயிடுமா, ஒன்று மழையிலையோ இல்லை ஏதாவது வந்து அழிஞ்சு போயிடுமா, இந்த மாதிரி 10% பணம் வந்து அழிஞ்சு போயிருக்கு. நிறைய பணம் எப்படி அழிஞ்சு போயிருக்குன்னா, எலி கடிச்சே வந்து அழிஞ்சு போயிருக்கு. அதாவது 2 பில்லியன் அமெரிக்கன் டாலர் மாதம் மாதம் எலி கடிச்சே வந்து டேமேஜ் ஆயிருக்கு. இந்திய மதிப்பு படி 200 கோடி இவர் மாதம் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காரு. செவன்த் பாயிண்ட், இவர் அதிகமாக வந்து ஷிப்பில் தான் வந்து யூஎஸ்க்கு வந்து கொக்கைனை வந்து கடத்துவார். இந்த மாதிரி கடத்திட்டு இருக்கும்போது ஒரே சிங்கிள் ஷாட்டில் வந்து இவர் எவ்வளோ அனுப்பிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, 51,000 பவுண்டு, அதாவது வெயிட் பார்த்தீங்கன்னா 23,000 கேஜி கொக்கைனை வந்து இவர் யூஎஸ்க்கு வந்து அனுப்பிச்சிருக்காரு. ஸோ கைஸ், பாப்லோ எஸ்கோபார் பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்துமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். நான் ஷேர் பண்ணாத ஏதாவது இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஏதாவது வீடியோ பற்றி நான் பேசினாலும் அந்த டாப்பிக்கை நீங்கள் போட்டிங்கன்னா நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். டில் தென், பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவெங்கட்.